குங்குமம் மஞ்சள் கொட்டினால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து சில பொருட்கள் வந்து கீழே கொட்டிருச்சுன்னா அது அவசகுணம், அது ஏதோ ஒரு அறிகுறி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொருள் கீழே கொட்டினா என்ன மாதிரியான பலன்னு யாரும் இன்னும் முழுசாக சொன்னதில்லை. அதை பற்றி தெரிஞ்சிட்டா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பொருள் கொட்டினா வந்து அதுக்கு என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது மஞ்சள், குங்குமம், அரிசி, அதுக்கப்புறமேட்டு எண்ணெய், பால், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து, அதே மாதிரி தேங்காய் கீழே விழுகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூ கீழே விழுகிறது, உப்பு வந்து கீழே கொட்டுறது, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கீழே விழுகிறதுனாலையோ கொட்டுறதுனாலையோ நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மஞ்சள், மஞ்சள் வந்து கீழே கொட்டினா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கைத்தவறி கீழே விழுகிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி கீழே கொட்டக்கூடிய பொருட்களை, சில பொருட்களை கொட்டும்போது நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் திட்டுவாங்க. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த குங்குமம் வந்து கீழே கொட்டக்கூடாது, மஞ்சள் கீழே கொட்டக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து கீழே கொட்டுறது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த மஞ்சள் கீழே வந்து கொட்டக்கூடாது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொருள் வந்து கீழே கொட்டினா வந்து மங்களம், சிறப்பு அப்படிங்கிறது அர்த்தமாக தான் இருக்குது. அதனால் இது கீழே கொட்டுறதுனால எந்த விதத்திலையும் யாருக்குமே பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படாது, சுபகாரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதோட அறிகுறி தான் இது. அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா குங்குமம். குங்குமம் வந்து கீழே கொட்டினா என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குங்குமத்தை எடுக்கும்போது தவறுதலாக கீழே கொட்டுறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிந்தறது இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடியது இயல்பு தான். பல பேர் பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து கீழே கொட்டிருச்சுன்னா அபசகுணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் வந்து ஒருவேளை திருமணமானவங்க வந்து இந்த குங்குமத்தை கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்படின்னு பயப்படுவாங்க, இல்லை அவங்களுடைய மாங்கல்யத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படும். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை வந்து தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த குங்குமம் கீழே கொட்டுறது அப்படின்னு நீங்கள் நினைக்க மாதிரி அபசகுணம்லாம் கிடையவே கிடையாதுங்க. உண்மையிலேயே வந்து குங்குமம் கீழே கொட்டினா நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி, அனுகூலம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதுக்காக வேணும்னே வந்து குங்குமத்தை கொட்டிட்டு எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. யதார்த்தமாக கைத்தவறி கீழே கொட்டுற குங்குமத்திற்கு தான் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப மனவேதனையில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குங்குமம் வந்து கைத்தவறி சிந்தினாலோ கொட்டுச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக அது வந்து நல்லது இனிமேட்டு நடக்க போகுது, நீங்கள் மன தைரியத்தோடு இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உரைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நடக்க காரணம். அடுத்த பொருள் வந்து அரிசிங்க. அரிசி வந்து கீழே கொட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னா, இந்த மாதிரி அரிசி வந்து கைத்தவறி கீழே கொட்டினாலோ அல்லது நீங்கள் மூட்டையை பிரித்து கொட்டும்போதே கீழே சிந்தினாலோ அந்த மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா சச்சரவு, காரிய தடை அப்படின்னு அர்த்தமாக பார்க்கப்படுது. நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அரிசி எடுக்கும்போது கைத்தவறி கீழே கொட்டினாலோ அல்லது அந்த மூட்டையை பிரித்து கொட்டும்போது அப்படியே கீழே வந்து எக்ஸ்ட்ரா கொட்டினாலும் இந்த மாதிரி வந்து நடக்கும்போது அந்த சமயத்தில் நினச்சிட்ருந்த காரியம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி குடும்பத்தில் இல்லைன்னா வந்து வெளியில் எங்கேயாவது சண்டைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உணர்த்தக்கூடியது. அப்போ இந்த மாதிரி ஒரு அறிகுறி காமிச்சு தான் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு செயல் செய்கிறத இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காதீங்க. அதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு காரணமாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். அடுத்த பொருள் எண்ணெய்ங்க. நிறைய பேர் இந்த எண்ணெய் கீழே கொட்டிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப மனவேதனை படுவாங்க. ஒரு சிலர் அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் எண்ணெய் கீழே கொட்டுறது, அதாவது கை தவறி தெரியாமல் கொட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலையோ இல்லை நம்ம லைஃப்லேயே நடக்கக்கூடிய விஷயத்துக்கான ஒரு அறிகுறியாக முன்னெச்சரிக்கை செய்யக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம் காமிக்கும். இது என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் கீழே கொட்டுச்சுன்னா அவசெய்தி, இழப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அர்த்தமாக இருக்கும். அதே மாதிரி எங்காவது யாராவது வந்து உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணாலோ அதை பெருசுப்படுத்தாமல் அமைதியாக நீங்கள் வந்து போய்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் அது மன வேதனையை அதிகப்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பால். இந்த பால் வந்து கீழே கொட்டுச்சு அப்படின்னா, அதாவது பால் வாங்கிட்டு வரும்போதோ கீழே போட்டு உடைச்சிடுறாங்க சில பேர். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கி வச்சுருப்போம், அதை வந்து பூனை தட்டி விட்டுட்டுரும். அந்த தட்டி விடுறது கூட கீழே விழுந்து விடும், அந்த மாதிரி தட்டி விடுறது. இந்த மாதிரி பால் வந்து கீழே கொட்டினா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா கலகம் ஏற்படும், தோல்வி அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அப்போ பால் வந்து கை தவறி கீழே கொட்டினாலோ யாராவது தட்டி விட்டாலோ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுக்கக்கூடிய செயல்களில் யோசித்து நிதானித்து தான் முடிவுகளை எடுக்கணும். இல்லைன்னா அந்த செயல்களை இப்போ எதுவுமே வந்து புதுசாக ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசுறது நல்லதுங்க. சர்க்கரைங்க. சர்க்கரை வந்து கீழே கொட்டிருச்சு அப்படின்னா நிறைய பேர் நினைக்கக்கூடியது என்னென்னா இது அபசகுனம், இதனால் ஏதோ சண்டை சச்சரவு குடும்பத்தில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து சர்க்கரை வந்து கீழே கொட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் புகழ், மேன்மை இதெல்லாம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தமாக பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக வந்து முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்க இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. தேங்காய். தேங்காய் வந்து சில சமயத்தில் வந்து கை தவறி கீழே விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வந்து நம்ம வச்சுருக்கிற ஒரு இடத்துல இருந்து திடீர்னு வந்து வேறு யாராவது தட்டி விட்டு கீழே விழுந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு நம்ம வாங்கிட்டு வாங்கக்கூடிய தேங்காய் கை தவறி கீழே விழுந்தாலும் சரி, இல்லை வாங்கிட்டு போய் நம்ம பூசாரிங்கக்கிட்ட அந்த மாதிரி கொடுக்கும்போது தேங்காய் உடைக்கிறது கொடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்தாலும் இந்த பலன் தாங்க. இந்த மாதிரி வந்து கீழே விழுந்துச்சுன்னா உங்களோட செயல்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக நீங்கிரும். அதே மாதிரி பணவரவுக்கு வந்து தடைகள் இருந்தாலும் அந்த பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேங்காய் கீழே விழுந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை, நல்ல பலன்கள் தான் இது காட்டுதுங்க. பூங்க. பூ வந்து கீழே வந்து விழுந்தாலோ இல்லை கூட நிறைய பூ வச்சுருந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் வந்து இந்த பூ கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா வந்து தேர்ச்சி, பக்தி, நலம் இந்த மாதிரி அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. அதுவே வந்து வாசனை உள்ள பொருட்கள் கீழே கொட்டினாலும் சரி, செல்வம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும், சுகம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம். அதனால் இது ஒரு நல்ல அர்த்தம்தான். உப்பு. உப்பு கீழே கொட்டினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, உப்பு கீழே கொட்டிருச்சுன்னா முகத்தில் பருக்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது உப்பு கீழே கொட்டினா உன் முகத்தில் வந்து முகப்பரு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா உப்பு கீழே கொட்டுச்சு அப்படின்னா பணத்தடை, விரயம் இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி உப்பு கீழே கொட்டுச்சுன்னா நம்ம பணம் செலவு பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். நண்பர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வந்து சில பொருட்கள் வந்து கீழே கை தவறி விழுந்தாலோ உடஞ்சாலோ அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டிருந்தால் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக சொல்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.